என்ன பாக்கியம், தெய்வம் உன்னைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற மாதிரி நினைச்சு பாத்தியா? ஒண்ணும் கவலைப்படாத, நீ நினைச்சது இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும். என்னதே என்ன சொல்ற நீ? தெய்வம் செம கடுப்புல இருக்கு. கோபம்னாலும் கோபம், அப்படி ஒரு கோபம். காட்டுக்குள்ள இருக்க புளிய கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சா எப்படி உரிமிட்டு கிடக்கும்? அந்த மாதிரி தெய்வம் ரூமுக்குள்ள டென்ஷனா இருக்கு. கோபத்துல ரூமுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருச்சு. ஐயோ சாமி, இப்ப நான் அது கண்ணு முன்னால போய் நின்னேன், சத்தியமா என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிரும். பாக்கியம், ஆனந்த ஐயாவும் வைத்தீஸ்வரி அம்மாவும் மதன் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு தெய்வத்தை வெளியே அனுப்ப பார்த்தாங்கல்ல. பாக்கியம், எனக்கு தெரிஞ்சு ஆனந்த ஐயா வைத்தீஸ்வரி அம்மா ரெண்டு பேர்த்தோடைய நிலைமையும் அதோ கதிதான். ஆனா ஒண்ணு, ஒரு விஷயத்துல தெய்வம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னன்னு கேள. அட, கேட்காம தான் சொல்ல. என்ன, சக்தி அம்மா தெய்வத்துக்கு நல்லது தானே பண்ணுச்சு? இந்த காலத்துல தங்கச்சி மேல யார் இவ்வளவு பாசமா இருப்பா? நல்லது பண்ண அக்காவை தெய்வம் திட்டிட்டு உள்ள உட்காந்துருக்கு. தெய்வம் என்ன ஏது என்ன கேரக்டர்னு ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியலையே. மேடம் வர்றாங்க. மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், இனிமே உங்களை கேட்காம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், உங்களை கேட்காம உட்கார மாட்டேன், நடக்க மாட்டேன். இப்ப பேசு. எல்லா டைலாக்யும் எவ்வளவு திமிர் இருக்கணும் உனக்கு? சாப்பாடு போடுறது நானு, வாலாடுறது அந்த வைத்தீஸ்வரி கிட்டயா? வால ஒட்டு நறுக்கிடுறேன். இந்த ஃபியூஸ் பண்ண பல்பு பிரியாவுக்கு ஆரத்தி எடுக்கிற ஆரத்தி. மேடம், நீங்க எப்படியும் ஆத்திரப்பட்டு ஆர்த்தி தட்ட தட்டி விடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த குரங்கு மூஞ்சி பெரியாவுக்கு ஆர்த்தி எடுக்க போன. என்ன மன்னிச்சிருக்க மேடம். எப்படி பிளேட்ட மாத்திரா பாரு, ஜகஜால கில்லாடிவ. ஐயோ மேடம், அப்படியெல்லாம் பாக்காதீங்க மேடம், அப்படியெல்லாம் பாக்காதீங்க. தப்புதான், நான் செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம், என்ன மன்னிச்சிருங்க. கால விடு. எந்திரி பாக்கியம், எந்திரி. என்ன மன்னிச்சிருங்க மேடம், என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி, மன்னிச்சிடுறேன். கட்டின புருஷன் அவரே நம்ப முடியல, எனக்கு எதிரி ஆயிட்டாரு. வேலைக்காரி உன்ன தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம், பணத்துக்கு பல்ல இழிக்கிறவ தானே நீ. எல்லாத்துக்கும் கடைசி அஸ்திரம் காலில் விழுகிறது தான், அதை பயன்படுத்தி கப்புன்னு தெய்வத்துக்கிட்ட ஒட்டிக்கிட்டாலே. பாக்கியம், என்ன தெய்வமே? இந்த பொம்பளை நம்பியாருங்க. யார் தெய்வமே? அதான் அந்த வில்லி வேதீஸ்வரி. இவ சாயம் வெளுத்து போச்சு, போட்டு திட்ட புட்டுக்குச்சு, நீ முகத்துல முழிக்க முடியாம மூலையில மூலையா உட்காந்துட்டு இருக்காளா? என் புருஷனை என்கிட்டதே பிரிச்சு என்னையே இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அந்த மகாராணி பிளான் பண்ணியிருக்கா. நந்தினி அவளை சும்மா விடுவா? நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. என் அத்தைய, இனிமே நான் அத்தை சொத்தன்ட்டு அந்த வைத்தீஸ்வரிய என்ன பாடுபடுத்துறேன்னு. மகேஷா, உடம்பு வேற அனலா கொதிக்குது, வாமிட் வேற ஜாஸ்தி எடுத்துட்டு இருக்காரு.
எனக்கு ரொம்ப பயமா இருக்குட மகேஷா. அக்கா டாக்டர் வர சொல்லிருக்கேன், வந்து செக் பண்ணட்டும், நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. வாங்க டாக்டர். ஹலோ. ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு, வாமிட் வேற எடுத்துட்டே இருக்காரு, கொஞ்சம் பாருங்க டாக்டர். நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. யூரின் போக மாட்டேங்குது டாக்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நர்ஸ் அந்த ரிப்போர்ட் எடுங்க. ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ஒன்றும் கவலைப்படாதீங்க மகேஷ், ஒரு நிமிஷம் வாங்க. என்ன டாக்டர்? அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, சாயந்தரம் வரைக்கும் பார்ப்போம், இல்லைன்னா அவரை கண்டிப்பாக ஐசியூல அட்மிட் பண்ணணும். இனிமே டயாலிசிஸ் பண்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, அவருக்கு உடனடியாக கிட்னியை சேஞ்ச் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். 5 லட்சம் ரூபா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கிட்னி கிடைச்சதும் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர். வாங்கம்மா. வாங்க. டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு தான் தம்பி வந்தோம், ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்கிறாரு. ஆமாம்மா, வர வர உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. 5 லட்சம் ரூபா செலவாகும்னு சொன்னாங்களேம்மா. இதுக்கு தான் எல்லாரும் மெடிக்ளைம் பாலிசி போடணும்னு சொல்றது. இப்ப மட்டும் அவர் மெடிக்ளைம் பாலிசி போட்டிருந்தாருனா எல்லா செலவும் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துருக்குமே. நம்பிக்கையோட தைரியமா இருங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நம்பிக்கையும் தைரியமும் நீங்க பேசுற வார்த்தையில தான்மா இருக்கு, ஆனா என்கிட்ட இல்லம்மா. அப்படியெல்லாம் பேசாதீங்க சம்மந்தி, உங்களுக்கு பூர்ணமா குணமாயிடும். அது இருக்கட்டும்மா. மகேஸ்வரி எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா. மாசமா இருக்கிற பொண்ணு, கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கம்மா. நீங்க எதை வச்சு இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முன்ன மாதிரி எனக்கும் மகேஸ்வரிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம். மகேஸ்வரி மாசமானதுலேருந்து மருமகளை உள்ளங்கையில் வச்சு தான் அக்கா தாங்கிக்கிட்டு இருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசைம்மா, என் பேரை குழந்தைய பார்த்துட்டு கண்ணை மூடணும்னு ஆசையாக இருக்கு. அது வரைக்கும் அந்த ஆண்டவ என்ன உயிரோட வச்சிருந்தா போதும்மா. அபசகமா பேசுறீங்க, உங்களுக்கு ஒண்ணாகாது, நீங்க நல்லா இருப்பீங்கண்ணா. கோகில ஒரு நிமிஷம் வாமா. ஆ வரேன். டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாகும்னு சொல்றாருல, நான் ரவி கிட்ட சொல்றேன், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கொஞ்சம் பணம் தரோம். ஐயோ இல்லம்மா, பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏதாவது வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளுங்கம்மா. சரிங்கம்மா, இருங்க நான் போய் காஃபி வாங்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், நீ சும்மா. பரவாயில்லம்மா, கேன்டீன் பக்கத்துல தான் இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன், இருங்க. பாவம் மகேஸ்வரோட அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாருலத்தா. இதை இப்படியே போய் மகேஸ்வரி கிட்ட சொல்லி வைக்காதக்கா.
அப்பா சீரியஸா இருக்காருன்னு உடனே ஓடி வந்து நாள் கணக்குல ஹாஸ்பிட்டலையே உட்காந்துக்குவா. அப்புறம் தா உடம்ப கவனிச்சுக்காம போய் குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப சிக்கலாயிட போகுது. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். வீட்டுக்கு போனதும் சம்பந்தி நல்லா இருக்காருன்னு சொல்லிடுவோம். முதலாளி இந்தாங்க ஸ்டாங் ஃபில்டர் காப்பி. ஆ தேங்க்ஸ். கோவத்தில் கூட தேங்க்ஸ் சொல்கிறீங்களே, உண்மையான உங்கள் பெரிய மனசு முதலாளி. முதலாளி நம்ம சத்தியமாவும் கூடிய அந்த சாமிநாதன் வந்துட்டு இருக்காங்க முதலாளி. சரி நீ உள்ள போ. என்னங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நீங்க கல்யாணத்துக்கு வந்ததா அப்பாவும் அத்தையும் சொன்னாங்க. உங்களை தாங்க கேக்குறேன், பதில் கூட சொல்லாம எங்க போயிட்டு இருக்கீங்க? சக்திமா, முதலாளி உங்க மேல கோபமா இருக்காரு. எம்எல்ஏ அப்படி என்னங்க உங்களுக்கு கோபம்? வாசக்தி நோக்காதான் வைரம் கல்யாணத்துக்கு வந்தானா? நீ என்னடனா அங்க இருந்து திடீர்னு ஆனந்தத்துக்கு கிளம்பி போயிட்டியான், அதான் உன் மேல கோபமா இருக்கா? அவ்வளவுதானே, நான் என்னமோ ஏதோ நில பயந்து போயிட்டேன். நீ செஞ்சது தப்பா சரியா அது மட்டும் சொல்லு. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? தப்புதான் ஒத்துக்கிறேன். மதனும் பிரியாவும் நந்தினி வாழ்க்கையை கெடுத்து அவளை வீட்டை விட்டு துரத்துற ஐடியால அங்க போயிருக்காங்கன்னு சுவாமிநாதன் சார் போன் பண்ணி சொல்லும் போது என்னால அங்க போகாம இருக்க முடியுமாங்க? நான் அப்படி போனது சாருக்கு தப்பா தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாருங்க, எங்க வீட்டுல யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டோம்னா எங்களுக்கு நாங்களே தண்டனை கொடுத்துக்குவோம். இப்போ நானே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன். மதன் பிரியா ரெண்டு பேரும் அடுத்த உங்க குடும்பத்தை கெடுக்கிறவங்க. ஆனந்த் அம்மா பேச்ச கேட்டுட்டு ஆடுறவன், உன் தங்கச்சி நந்தினி பணப்பிசாசு ராட்சசி, வைத்தீஸ்வரி அம்மா கேட்கவே வேண்டாம், இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கியே, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் நிலைமை யோசிச்சு பாத்தியா? சாரிங்க, ரொம்ப சாரி. தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிற எமோஷன்ல நான் இதெல்லாம் யோசிக்காம போயிட்டேன். விட்டுருங்களே. எப்படி விட சொல்ற? நீ இப்ப ரெட்ட உயிர், அங்க போய் ஒண்ணு கிடக்க ஒன்று ஆச்சுன்னா இந்த நேரத்துல போவாங்க. உனக்கு சப்போர்ட்டுக்கு இந்த சாமிநாதன் சார் வேற, அவர் என்ன பாடி கார்டா? கரெக்டா சொன்னீங்க முதலாளி, அவர் இந்த அண்ணாமலை மாதிரி கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. நான் மட்டும் சத்தியமோட அங்க போயிருந்தேன், ரணகலம் ஆயிருக்கும். அண்ணாமலை நிறை குடமாறு குறை குடமா இருந்து வார்த்தைகளை கொட்டாத. வைரம் சார், நடந்தது என்னன்னு நான் விவரமா சொல்றேன், அதை கேட்டீங்கன்னா சத்தியம்மாவோட பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சக்தி அம்மாவோட வீரத்தை பார்த்து நானே பயந்துட்டேன் தெரியுமா? அந்த வில்லன் கோஷ்டி நந்தினி அம்மாவை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க. அந்த நேரத்துல சக்தி அம்மா நந்தினி அம்மாவை பிடிச்சி காப்பாத்திட்டாங்க. அப்போ சக்தி அம்மா கோபம் வந்தது பாருங்க. எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி சாட்டை எடுத்து சும்மா பின்னு பின்னுன்னு பின்னிட்டாங்கல்ல, அதுக்கப்புறமா அவங்க ஆட்ட பாட்டம்லாம் அப்படியே அடங்கி போச்சு. இனிமே சக்தி அம்மாவை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கை கால்லாம் உதறி நடுங்கி போயிடுவாங்க தெரியுமா? ஆமாங்க, நான் இப்படி துணிஞ்சு இறங்கலனா என் தங்கச்சியோட வாழ்க்கை கேள்விக்குறியா போயிருக்கும். நமக்கு கெட்டதை நினைக்கிறவங்களுக்கும் நல்லது செய்யறது தானங்க உண்மையான மனுஷத்தன்மை. என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய தைரியசாலி, உன் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு, உன்னை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். போதுமா? இதுக்கு மேல என்னமா வேணும்? இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை,
நீ ஆபீஸ்க்கு போகாம வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடு. வைரம் ஆசைப்படுற மாதிரி அழகான ஒரு சிங்கக்குட்டியை பெத்து கொடுத்துரு. சரி, இந்த சந்தோஷத்தோட எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். வா சக்தி. வேண்டாம் மாமி, நான் கல்யாணத்திலேயே சாப்பிட்டுட்டேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா, ஓ நீங்க சாப்பிடுவா. இல்ல மாமி, நான் கல்யாணத்திலேயே சாப்பிட்டேன், போயிட்டு வரேன். ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த போன் அடிக்கும், ஃப்ரீயா இருக்கும் போது அடிக்காது. ஐயோ சாமி, ஃப்ரீயா இருக்கும் போது அடிக்காதுன்னு தெரியாம சொல்லிட்டேன், நல்ல வேலை தெய்வம் இல்லை. சும்மா இருக்கும்போது இந்த போன் அடிக்கவே அடிக்காது. ஹலோ, நான் அருணாச்சலம் பேசுறேன், யார் பேசுறீங்க? லட்சுமி பேசணுமா, பாக்கியம் இருக்காங்களா? எவ்வளவு அந்த பாக்கியத்துக்கு தான் போனா? பாக்கியா, பாக்கியா! என்னடா, என்ன அருணாச்சலம்? இந்தா உனக்கு தான் போனு, யாரோ லட்சுமி பேசணும். லட்சுமியா? ஹலோ, நான் பாக்கியம் பேசுறேன், எப்படி இருக்க லட்சுமி? வேணா வேணா, இப்ப நிலைமை சரியில்லை, இப்ப வர வேண்டாம். இத பாரு, இப்ப போனை வச்சிரு, சாயங்காலம் நான் வெளியில வந்து பேசுறேன். சரியா, வச்சிரு வச்சிரு. இந்த லட்சுமி பேரை சொன்ன உடனே சாக்காச்சு, பாக்கியம் முகத்துல ஒரு மாதிரி டென்ஷன் தெரியுது. என்ன புது குழப்பம்? கத்திரிக்காய் முத்துனா கடத்தருவுக்கு வந்துதானே ஆகணும். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். என்ன அருணாச்சலம், சாப்பாடு ரெடியா? சாப்பிடலாமா? எதுவுமே, உங்களுக்காக தான் வெயிட்டிங்கு. எல்லாம் சூடாக இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டமாக பண்ணி வச்சிருக்கேன். எதுவுமே, உங்களுக்கு கண்ணு தான் டாப்பு. அந்த கண்ணு நல்லா இருக்கணும்ல, அதுக்கு தான் ஸ்பெஷலாக பொன்னாங்கண்ணி கீரையை பண்ணி வச்சிருக்கேன். வயிற்றுக்குள்ளே இருக்கிற பாப்பா கண்ணுக்கும் நல்லது. கற்பர்மக்காரி இந்த நந்தினி, அதை தெரிஞ்சுக்கிட்டு அள்ளி விடுறானே இந்த கருவா பைய. பாக்கியம், இதோ வந்துட்டேன் மேடம். மேடம் கூப்பிட்டீங்களா? மேடம், அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க? அதுக ரெண்டும் ரூமுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடக்குதுங்க. என்னங்க மேடம், சாப்பிடும்போது அதுகளை பற்றி நினச்சிக்கிட்டு என்ன தைரியம் அதுங்களுக்கு? உங்களை போய் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சாங்களே. இதை பாருங்க, அதுக ரொம்ப மோசமானதுங்க, கெட்டதுங்க. அப்போ நீ மட்டும் ரொம்ப நல்லவளா? என்னங்க மேடம், நான் தான் உங்க பக்கம் சேர்ந்துகிட்டேன்ல. இப்படி எத்தனை நாள் ரூம்குள்ளே சுத்திட்டு இருக்கிறது? உங்க பேச்சை கேட்டுனே என்ன அசிங்கமா இருக்குமா? சாதாரணமாவே நந்தினி என்ன மதிக்கவே மாட்டா, இப்போ கேட்கவா வேணும்? காலம் புறா முன்னாடி கை கட்டு தான் நிக்கணும். என்ன என்னடா பண்ண சொல்ற? இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்கிருந்து வந்தாலும் அந்த சக்தி கரெக்டா வந்து காரியத்தை கெடுத்துட்டா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சக்தி முன்னாடி பெருசா சவால் விட்டீங்களே, அப்ப உஷாரா இருக்கணும். நீ தானே இருந்த, நீ உஷாரா இருக்க வேண்டியதானே. ஆனந்த், நடந்து முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம், நடக்க போறத பத்தி பேசுவோம். சக்தி இருக்கிற வரைக்கும் நந்தினியை நாம ஒன்னும் பண்ண முடியாது. முதல்ல அந்த சக்தியை போட்டு தள்ளுமா? அவ இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனையும். அதுக்கு முன்னாடி நந்தினியை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். நம்ம மேல இருக்கிற கோபத்தை விட அவ அக்கா சக்தி மேலதான் கோபம் அதிகம். இவ்வளவு நல்லது பண்ணியும் அவ சக்தியோட சேரலன்னா அதுக்கு என்ன காரணம்? சேர்ந்துட்டா சொத்தை சக்திக்கு கொடுக்க வேண்டி வரும்.
ஏன்னா அது அவ புருஷன் சொத்து. எப்ப சாவி குத்தன் அவ கையில கொடுத்தேனோ அப்பவே நான் தான் மகாராணி. மத்தவங்கள நமக்கு கீழேதாங்கிற ஈகோ அவ மனசுல கெட்டியா பதிஞ்சிருக்கு. அதனாலதான் சக்தியை கூட சேர்க்க மாட்டேங்கிறா. எப்பவுமே தான் தான் ராணி நினைக்கிறா. இது ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். அதெல்லாம் ஓகேமா, அப்ப நந்தினி எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசி. கூட இருந்தே குழிப்பறிக்க வேண்டியதான். எங்க அம்மா பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சரண்டர் ஆயிடு. என் மேலதான் அவளுக்கு கோபம் அதிகம். ஒன்னு அவளை சீக்கிரம் விட மாட்டா. இப்ப அவளுக்கு பிரியாவுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீ உத்தமன்ற சர்டிபிகேட் இருக்கு, அது உன்னை நந்தினி கூட சேர்த்து வைக்க. இது போதுமா, நந்தினியை நான் பாத்துக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, இப்ப நந்தினி என்ன முடிவெடுப்பா?